ஒரு நல்ல இயக்குனர் ரெண்டு பேர் இதை வந்து வாழ்த்தணும் அப்படின்ட்டு என் மனசில் தோன்றிய இரண்டு இயக்குனர்கள். அதில் முதல்ல திரைப்படத்துறையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கி என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற வார்த்தையில் எல்லாரையும் கவர்ந்த எங்கள் அண்ணன் பாரதி ராஜா. அவர் வர்றேன்னு சொல்லியிருந்தார், ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தில் வரல. அதுக்கப்புறம் என்னுடைய மிக நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்களுடைய இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவங்க. அவருடைய படத்தில் வந்த அந்த வசனம் வந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய மேடையில் எனக்கு பஞ்சாயத்தை உண்டாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு என்னன்னு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. பட்டிமன்றங்களில் சில பட்டிமன்ற தலைப்பு போடுவோம், காதல் திருமணமாக, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக. அதில் சில வயசான நடுவர்கள்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் ஒருத்தன் தான் காதல் திருமணத்துக்கு தீர்ப்பு சொல்லுவேன். பெருசுக பூரா திட்டிட்டு போவாங்க. இதில் மாதிரி நடுவர்கள்லாம் தீர்ப்பு சொன்னால் பிள்ளைகளை நாங்கள் எப்படியா வளர்க்குறது, காதல் திருமணம்னு தீர்ப்பு சொல்லிட்டு போகிறாருன்னு. அப்போ ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு, ஏய் நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லியா அப்படின்னார். அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் அருமை இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் தான். அவர் படைத்த அந்த படையப்பா படத்தில் நான் ரொம்ப ரசித்து ஒரு கைதட்டின ஒரு காட்சி, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பாட்டுக்கு ரொம்ப அழகாக ஆடிட்டுருப்பார். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்ட ஏது போட்டு, குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கு சுகமாய் இருப்பவர் யார் காட்டு, ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு, இந்த பூமி சமம் நமக்கு நம் தெருவுக்குள் மத சண்டை ஜாதி சண்டை வம்பேதுக்கு கிக்கு ஏறுதே அப்படின்னு ரஜினி இப்படி ஆடிட்டு இருக்கப்ப அந்த ஃபைனல் காட்சியில் ரஜினி அப்படி ஓரம் கட்டிட்டு ஒரு ஃபிகர் அப்படி ஆடும் பாருங்க, அடாடாடா அதே கருப்பு ட்ரெஸ்ஸில் ஒரு மூணு ஆக்ஷனில் அந்த தியேட்டரையே கலகலக்க வச்ச ஒரு அருமையான இயக்குனர் நடிகர் எங்கள் அருமை சகோதரர் கே.எஸ். ரவிக்குமார். அதை ரொம்ப ரசித்தேன். அந்த அவர் அவருடைய படையப்பா படம் பார்க்குறப்ப என்னுடைய அனுபவம், அந்த ரம்யா கிருஷ்ணனுடைய நீலாம்பரி கேரக்டரை வேறு யாரோ ஒரு அரசியல் தலைவராக நினச்சி அந்த தியேட்டரில் பயங்கர எமோஷ்னலாக இருப்பாங்க நிறைய பேர். அது ரஜினியை வந்து அவர் ஒருமையில் திட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும். இந்த படையப்பனை நான் என்ன செய்ய போகிறேன் பாருன, ஏ இந்தடியே உன்னையா பாரு இவ்வளோ என்னடா தியேட்டரில் எந்திரிச்சு திட்டி தீர்க்குறாங்க இவர் ரம்யா கிருஷ்ணனை. ஒரு டைரக்டருடைய வெற்றியே அதுதான், ஒரு கேரக்டரை தியேட்டரில் எந்திரிச்சு திரையை பார்த்து திட்டுறான்னா அந்த கேரக்டரை எப்படி படைச்சிருப்பார் பாருங்க. அதுக்கு ஏன் நீலாம்பரின்னு பேர் வச்சாருன்னு தெரில எனக்கு. நீலாம்பரிங்கிறது ஒரு அழகான ராகம், குழந்தைகளை தூங்க வைக்கிற ராகத்தை போய் ஒரு கொடுமைக்கார ஒரு கேரக்டருக்கு நீலாம்பரின்னு பேர் அவர் வச்ச. அழகான குழந்தைகளை தூங்க வைக்கிற தாலாட்டுக்கான நீலாம்பரி ராகத்தின் பேரை ரம்யா கிருஷ்ணனுக்கு வச்சு அவர் இயக்கின அந்த படங்கள், அதில் அந்த கோயம்புத்தூர் பாஷையை ரசிக்க வச்ச அந்த நாட்டாமை, அதை பார்த்துட்டு தான் நானும் கோயம்புத்தூர் பாஷையில் பேசி சோழி போட்டு போங்க, பாத்தி போட்டு போங்க, ஏன்னு பானி போட்டு போகிறீங்க. எங்கள் மதுரைக்காரன் கோயம்புத்தூரில் போய் பஸ்ஸில் போயிருக்கேன், கண்டக்டர் கேட்டுக்கார், யானுங்க நீங்கள் எங்கெங்கே போகணும் அப்படின்னு, சவுரிபாளையம் போகணும் அப்படின்னு இருக்கான் மதுரைக்காரன். சவுரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்னு இருக்கான். வாங்கின டிக்கெட்டை ஏன்டா போட்டு போக சொல்கிற, காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை கீழே போட்டு போக சொல்கிற அப்படின்னு, வாங்கி போட்டு போங்கன்னா ஏன் இப்படி சாத்தம் போட்டு போகிறீங்க அப்படின்ற, என்னடா திருப்பி போட்டு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு, எங்கள் பேச்சே போட்டு போட்டு தாங்க பேசுவோன்றிருங்க. அது மாதிரி அந்த நாட்டாம படத்தில் அந்த ஸ்லாங் ரொம்ப அருமையாக இருக்கும். சாரோட பெரிய ஃபேன் நான். அவர் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்தது எனக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, இந்த எஸ்எல் என்டர்டெய்னர் இந்த குரூப் சார்பாக கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய கலைப்பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய எஸ்எல் என்டர்டெய்னர் தயாரிப்பாளர் என்னுடைய கிளாஸ்மேட்டு ஜேவியர் பிரிட்டோ. அவர் ஒரு ராசியான ஒரு மனிதர். நம்ம அருமை தம்பி விஜயோட படத்தை செந்தூர பாண்டிங்கிற படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தான் தயார் பண்ணி விஜய அன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கின பெருமை
என்னுடைய அருமை கிளாஸ்மேட்டு சேவியர் பிரிட்டோ தான் சார். அந்த படத்தை வந்து முதல் முறை எடுத்தது மட்டும் இல்லை, அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவுக்கு என்னுடைய பட்டிமன்றத்தை இங்கே நடத்தினார். அது ரஷ்யன் எம்பசி அந்த ஹாலில் நடந்துச்சு. விஜயோட செந்தூர பாண்டியோட 100வது நாள் விழாவில் டிண்டுக்கல் லியோனியோட பட்டிமன்றம். தலைப்பு என்ன தெரியுங்களா? செந்தூர பாண்டியின் வெற்றிக்கு காரணம் காதலா வீரமா? காதல் கேரக்டர் விஜய், வீரம் விஜயகாந்த். அது விஜயகாந்தெல்லாம் அன்னைக்கு நேரில் வர்றாரு. சிறப்பு விருந்தினர் அன்னைக்கு குஷ்பு, அன்னைக்கு குஷ்பு. அதுக்கப்புறம் அவங்க திமுகவுக்கு வந்தாங்க. ஒரே மேடையில் நாங்கள்லாம் அரசியல் பேசியிருக்கோம். அப்புறம் காங்கிரஸ் போனாங்க. இப்போ பாரதிய ஜனதாவில் பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அன்னைக்கு அவங்க தான் சிறப்பு விருந்தினர். எல்லா நடிகர் நடிகைகளையும் ஒரே இடத்துல நான் பார்த்தது அதான் முதல் முறை. என்னுடைய பட்டிமன்றம் அங்கிட்டு மதுரை பக்கமே நடந்துகிட்டு இருந்ததை முத முதல்ல சென்னையில் நடத்தினது எங்கள் சேவியர் பிரிட்டோ தான். அதில் வந்து அன்னைக்கு காலையில் விஜய் வீட்டில் காலையில் டிஃபனு எஸ்ஏ சந்திரசேகர் சார் தான் டிஃபன்லாம் பரிமாறிட்டு இருந்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. சார் படம் பார்த்தேன், அதில் எது நல்லா இருக்காது சார். காதலையும் சொல்ல வேணாம், வீரத்தையும் சொல்ல வேணாம். அப்புறம் எப்படி சார் தீர்ப்பு சொல்கிறது? ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். காதல் பண்ணது என் மகன், வீரம் வந்து விஜயகாந்து. நீங்கள் காதல்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா விஜயகாந்த் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் நடிச்சு கொடுத்துருக்காரு, அவர் கோச்சுக்கிடுவார். வீரம்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா என் மகனுக்கு இதுதான் ரொம்ப முதல் ஹீரோவை நடித்த படம், அவன் வேதனைப்படுவேன். ரெண்டையும் உல்டா பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கடைசிக்கு காதலும் வீரமும் தமிழர்களின் 2 கண்கள், அதனால தான் இந்த படத்தின் வெற்றிக்கு செந்தூர பாண்டிக்கு காதலும் வீரமும் காரணம்னு தீர்ப்பு சொன்னேன். அப்படிப்பட்ட என்னுடைய நண்பர் சேவியர் பிரிட்டோ இந்த படத்தை முத முதல்ல என்னுடைய மகனை கதாநாயகன் ஆக்கிய பெருமை அவரை தான் சாரும். அதனால் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றி என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கு. அந்த படத்தில் வந்து இந்த படம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு லெவலுக்கு வர்ற நேரத்தில் வெளியிடுறதுல கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. ஒரு 11 மாடி கட்டடத்தில் 7 மாடி வரைக்கும் லிஃப்ட்டு ஒர்க் ஆகிட்டு 7வது மாடியில் லிஃப்ட்டு ஆஃப் ஆனோன்னே ஒரு 3 லக்கேஜை தூக்கிட்டு வெளியில் வந்து நின்று இன்னும் 4 மாடி ஏறினேன். என்னடா பண்ணுறதுன்ட்டு அந்த நேரத்தில் 4 மாடி கை அந்த லக்கேஜை தூக்கிட்டு ஏறும்போது அந்த லக்கேஜெல்லாம் வாங்கிக்கிட்டு 4 மாடி வரைக்கும் உதவி செஞ்சு இந்த 11வது மாடிக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்ம கண்ணன் ரவி சாரை தான் சார். இந்த படம் வெளியிடுறதுக்கு துபாயில் இருக்க திட்டக்குடி கண்ணன் ரவி. இந்த டீம்லாம் எனக்கு ஏன் இப்போ ரொம்ப ஒரு ஜாலியான டீமாக இருக்குன்னா, எல்லாருமே ரொம்ப சிம்பிளான ஆட்கள், எல்லாம் ரொம்ப எளிமையான ஆட்கள். பந்தா பண்ணுற ஆள் ஒருத்தர் கூட கிடையாது. சில பேர்லாம் ஒரு படத்தில் ஒரு 3 சீன் வந்துட்டாலும் இந்த இப்படி தான் இருப்பேன். ஆ ஆ சொல்லுப்பா, டைம் இல்லை, செக்ரட்டரி கூப்பிடு அப்படின்ட்டு செக்ரட்டரி மேனேஜரு ஆகாம் ஓகாம் பாங்க. ஒரு படத்தில் 3 சீனில் வந்தாலே. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வெரி வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையான ஆட்கள். ஒரு எளிமையான கோழி இறக்க தான் எவ்வளோ உயரம் வேணாலும் பறக்கும், ஆனால் ஒரு இரும்பு துண்டு கீழே அதை கிடக்கும், அது துருப்பிடிச்சு இத்து போயிடும். மனது இலகா எளிமையாக இருக்கிறவங்க அதிக உயரத்துக்கு செல்வார்கள்ங்கிறதுக்கு இந்த டீம் தான் எடுத்துக்காட்டு. இந்த பையன் கூட நடித்த அமுதவாணன், அவருக்கு நான் பெரிய ரசிகர். இன்றைக்கி தான் ஒரு உண்மையை சொல்ல நான் ஆசைப்பட்றேன். துபாய்க்கு ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லோரும் போகிறோம். யார், தேனிசை தண்டல் தேவாவோட குரூப்பில் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் பட்டிமன்றம் நடத்தினேன். அதில் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போகிறோம். அமுதவாணனுக்கும் மாக்காப்பாக்கும் பிஸ்னஸ் கிளாஸு, எனக்கு வந்து ஆர்டினரியில் உட்காந்துருந்தேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்புறம் அப்படியே வந்து பார்த்தேன், நேரம் விட ஐயா 2 மணி நேரம் பட்டிமன்றம் பேசுகிற எனக்கு ஆர்டினரி கிளாஸு, உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸான்ட்டு. அப்புறம் போய் ஒருத்தட்ட கேட்டு பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு சீட் இருக்குது, போய் உட்காருங்க சார்ன்ட்டு. அப்படி ஒன்றும் பிச்சை எடுத்து நான் போய் உட்கார வேண்டியதில்லை, நான் இதில் உட்காந்துருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸில் நான் காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே மேடையில் வந்து அந்த பட்டிமன்றத்தில் பார்த்துட்டு, அப்போ அமுதவாணனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒவ்வொரு நடிகையை பற்றி அப்படியே ஆடி காமிச்சிட்டே இருந்தார். அப்போ கேஆர் விஜயா மாதிரி ஆட முடியுமான்னு கேட்டதுக்கு படக்குன்னு அதே மாதிரி அந்த கேஆர் விஜயா எப்படி சீலை எடுத்தார் அப்படி வருவாங்களா அதே மாதிரி ஆடினார். அப்போ இருந்தே தம்பிக்கு நான் பெரிய ரசிகர்.
அதே மாதிரி விஜய் டிவி ஆண்ட்ரூஸு, அதாவது அப்பா அப்பான்னு கூப்பிடும் பொழுது இப்படி கலைத்துறையில் எத்தனையோ மகன்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இருக்கிற இடத்த ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கக்கூடிய அருமை மகன் ஆண்ட்ரூஸ் இதில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் அசோக்குமார், அவர் வந்து எவ்வளவு இவ்வளோ பெரிய சிறப்புரை நான் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. கேமராவை பற்றியும் அதனுடைய இதை பற்றியும், அதை ஒளிப்பதிவு என்றால் என்னங்கிறத இவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுத்து ஒரு கேமராமேன் பேசி நான் இப்போ கேள்விப்பட்டதே இல்லை. அவ்வளோ அருமையாக பேசினார். பேச்சை குறைப்பீர் பெருக்குவீர் உழைப்பீர் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. நாளே வரி விஜயகுமார் வந்து நன்றி நவிழல் வந்து பெரும்பாலும் கடைசியில் தான் வைப்பாங்க. அனைவருக்கும் நன்றின்னு சொன்னோடனே அடுத்து தேசிய கீதம் இப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கான். அவர் நன்றி சொல்லி முடித்தோன்னே முடிச்சுட்டாங்க போல இருக்கு ஃபங்க்ஷனை. என்னையும் டைரக்டரையும் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரில. அவ்வளோ ஒரு பெரிய நன்றி லிஸ்ட்டை எழுதி வச்சு. ரொம்ப அருமையான ஒரு டைரக்டரோட தம்பி அப்படிங்கிற அந்த பந்தாவே இல்லாமல் ரொம்ப எளிமையாக வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. தம்பி இன்னும் மென்மேலும் பல சிறப்புகளை அடையணும்னு இயக்குனர் விஜயகுமாருக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். ஹீரோயின் சஞ்சிதா செட்டி, என்னுடைய மருமக சிவா ஒய்ஃபு, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறப்ப நான் அப்படியே நோட் பண்ணுவேன் என்ன நடக்குது அப்படின்ற. இருந்தாலும் என் மருமகளுக்கு அந்த ஒரு முறப்பு ஒன்று இருக்கும் பாருங்கள். அப்போ நான் இப்படி இல்லாமல் நடிப்பாங்க அதுக்குன்னு இவ்வளவா கட்டு இல்லைலாம் இப்படியா அப்படின்ட்டு என் மருமை அந்த முறைக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இதை அனுபவிச்சிருக்கேன் நான். நான் என் வீட்டுக்காரம்மாவை நின்றுக்கிட்டு இருக்கேன். என் கூட படித்த ஒரு அம்மா வந்து, ஏ லியோனியே நல்லா இருக்கியா அப்படின்னு ரெண்டு கையும் இறுக்க பிடிச்சிட்டு கன்னத்தில் அடிக்குது. நானும் லியோனி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டார் அப்படின்னோடனே என் வீட்டுக்காரம்மா வந்து, யாரா அவ பொது இடத்துல அப்படின்ட்டு. அப்போ நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கபாலி படத்தில் அந்த ரஜினி லவ்வரை மீட் பண்ணுறப்ப இந்த ஈஸ்வரி ராவ் எப்படி இருந்தாங்களோ அந்த ஸ்டைலில் இருந்தாங்க. அப்போ கூட ஈஸ்வரி ராவ் சொன்னால், என்னையும் தான் ஒரு தப்படிக்கிற பெருமாள் பின்னாடியே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இப்போயே பஸ் ஏறி போவா அப்படிமா. அது மாதிரி யாரையும் சொல்லிடுவாங்களோன்ட்டு நான் பயந்தேன். அந்த மாதிரி ஒரு குடும்பமாக இருந்துச்சு. சஞ்சிதா செட்டி வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அப்படி இருந்தது. ஒரு கதாநாயகி இப்படிலாம் பார்த்தது இல்லை. கன்னடம் தான் அவங்களுக்கு தாய்மொழி. அப்படி இருந்தாக்க சில பேர், எனக்கு தமிழ் அவ்வளவு வராது, நான் தமிழ் அவ்வளவு மேடையில் நான் பேசினதே இல்லை, இட்ஸ் ஓகே ஐ கேன் டாக் இன் தமிழ் ஃபார் யூ அப்படின்னு இங்கிலீஷு தமிழ் எந்த மொழியில் பேசுகிறோம்னே புரியாத அளவுக்கு பத்திரிகைக்காரங்கள்லாம் எதிலடா இன்ஸ் எடுக்கிறது, இது பாட்டுக்கு திடீர்னு இங்கிலீஷு கன்னடம் ஹிந்தி எல்லாம் கலந்து பேசுகிறேன்ட்டு. நம்ம தாய்மொழி தமிழ் மொழியை அவங்க தாய்மொழி மாதிரியே பேசின சஞ்சிதாவுக்கு உண்மையிலே என்னுடைய பெரிய வாழ்த்து பாராட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் சொல்லுவார், தமிழை இவ்வளோ அழகாக உச்சரித்து பாடுறீங்களே சார்னு சொல்கிறப்போ சொல்லுவார், தமிழை நான் சரியாக உச்சரிக்கலைன்னா என் தாய்க்கு நான் துரோகம் செஞ்ச மாதிரி, அதனால் எந்த மொழியில் பாடினாரோ அந்த மொழியை நான் உள்வாங்கி அதனுடைய தாய்மொழியாக நான் நினச்சி பாடுவேன்ட்டு. அப்படி ஒரு நல்ல ஹீரோயின் ரொம்ப அருமையாக அதில் நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ப்ரொடியூசர் ராஜகோபால் சார், விஜய் சேதுபதி எப்படி சம்பளம் வாங்காமல் நடித்தாரோ அதே மாதிரி அவரும் சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்கார் ஒரு சீனில். அதை வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணணும்னு சொன்னார். நானும் சம்பளம் வாங்காமல் நினச்சேன், என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு. அதனால் அவரும் சம்பளம் வாங்காமல் நடித்தது இருக்கட்டும். ஒரு சின்ன சீனில் வந்தார். ஆனால் என்னுடைய அருமை சகோதரர் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய சிறப்பான நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ ஒரு ஹீரோ ஒரு ஒரு ஹீரோ அவர் இப்போ எங்களை மாதிரி இருந்து வந்த ஹீரோ தான். 6 மாதமாக அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை, என்னன்னே தெரில அப்படின்னு. நான் வாட்ஸ்அப்லாம் லியோனி திண்டுக்கல் லியோனி டெக்ஸ்ட் புக் கமிட்டி சேர்மன் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ, தம்பி உங்களுடன் பேச வேண்டும், உடனடியாக பேசுங்கள் அப்படின்லாம் போட்டு பார்த்தேன். நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் விஜய் சேதுபதி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிலையில், அது இந்த இந்த படத்தில் கமல் சார் நடித்த விக்ரம் படத்துலலாம் அந்த சந்தானங்கிற கேரக்டர் அடாடாடாடா என்ன பெர்ஃபார்மன்ஸு, மாஸ்டரில் பவானி, இப்படிலாம் ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு நடிகர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணது. அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையானவர்களுடைய தொகுப்பு தான் இந்த எஸ்எல் என்டர்டைனர்ஸுடைய படம். எல்லாம் வெரி சிம்பிள் மேன். ஆடியோ லான்ச்சுக்கு தம்பி சூரி
விடுதலையில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. நான் எப்படியும் பந்தா பண்ணுவார்னு தான் நினச்சேன் சார். இங்கே அங்கே ஷூட்டிங் இருக்குது சார், இங்கே ஷூட்டிங் இருக்குது சார்னு சொன்னார். ஆனால் நான் வந்துடுறேன் சார். சார், நாங்கள்லாம் உங்களை பார்த்து வளர்ந்தவங்க சார். எப்போன்னு சொல்லுங்கள் சார், வந்துடுறேன்ட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அன்பு தம்பி சூரி வந்து அதை நடத்தி கொடுத்தாரு. நல்ல எளிய உள்ளங்கள்லாம் சினிமாவில் இருக்காங்கன்றதுக்கு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைஞ்சது. ரொம்ப அருமையான ஒரு டீமு. மற்ற டெக்னீஷியன்ஸை பற்றிலாம் எல்லோரும் சொல்லிட்டாங்க. என் பையன் இது வரைக்கும் எனக்கு இது ஒரு புதுமையான மேடை. என் மகனை பற்றி நானே பேசுறது. இது கொஞ்சம் ஓவராக போனாலும் ஆமாம், இவர் பெரிய ஓவியமாக பிள்ளை பார்த்துட்டாரு, பெரிய அள்ளி விடுறாரு பாரு அப்படிம்பாங்க. ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாலும் என் மகன் ஒன்றே போய் நான் கூப்பிட்றதுக்கு வேற யாரையாவது கூப்பிட்டுருந்துருப்பேன். எங்கள் அப்பா ஏதோ பேசுவீங்கன்னு பார்த்தாக்க என் பையன் ரொம்ப நல்லா நடிப்பான், நன்றி வணக்கம்னு. இதுக்கு வேற யாராவது கூப்பிட்ருப்பானப்பா அப்படிம்பா. அதனால் என் பையனை பற்றி நான் ரொம்ப பேசினாலும் அது நல்லா இருக்காது, ஒன்றுமே பேசாமல் போனாலும் நல்லா இருக்காது. காரணம், என்னுடைய பையனை பற்றி நான் பேசுறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம், அவன் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியை பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இன்றைக்கி ஒரு பட்டிமன்றம் பேசணும்னாலும் ஏதோ புது தலைப்பு பேச போகிற மாதிரி ஒரு அஞ்சாறு புத்தகத்தை எழுதி ஹின்ஸ் எடுத்து அதை பேப்பரில் வச்சுட்டு, ஆனால் ஹின்ஸ் எடுத்து கொண்டு போக மாட்டேன், பாக்கெட்டில் வச்சுருப்பேன், எடுத்து பார்க்க மாட்டேன். அந்த தயாரிப்பை பார்த்தேன். ஒரு சண்டை காட்சிக்கு நம்ம தயார் பண்ணோம்னா அந்த சண்டைக்குன்னு ட்ரைனிங்க்கு போயிட்டு வீட்டில் வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு அப்படியே ஐயோ அப்படின்ட்டு நான் அப்படியே பார்ப்பேன். ஐயோ, பிஇ எம்பிஏ படிச்சுவிட்டு இப்படி கையும் காலம் இப்படி அசந்து போய் இப்படி வந்து படுத்து, இந்த சினிமா உனக்கு அவசியம் தேவையா ராஜா அப்படின்னு. இல்லைப்பா, எல்லாமே ஒன்று கஷ்டப்பட்டா தான்ப்பா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அந்த கன்விக்ஷன் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு கல்யாண வீட்டில் வந்து சில பேர் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு சாப்பிடுவாங்க, அது அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த ஓரத்தில் மூணு கல்லை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சு வேக வச்சு அரிசி சாம்பார் காய்கறி எல்லாம் சமைச்சு அது ஆகிக்கிட்டு இருக்கிறப்ப வாடையெல்லாம் வந்து பசி எடுத்து அந்த 1:30 அந்த வெள்ளை சோறு சாம்பார் ஒரு முட்டைக்கோஸ் கோட்டை சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த சுகம் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது. அது என் பையன் அதுக்கு எடுத்த முயற்சி. அதாவது ஒரு ப்ரொடக்ஷனில் செய்ய வேண்டிய வேலை. ஒரு நாள் பார்த்தா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், யார் கதாநாயகன், டே ஹீரோடா நீ, ஓட்ட சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது, டிரைவர் இல்லை அப்படின்ட்டு. ஒரு நாள் பார்த்தா காய்கறி மூட்டையை தூக்கிட்டு ப்ரொடக்ஷன், என்ன நீ எதுக்குடா காய்கறி மூட்டை ப்ரொடக்ஷன், ரெண்டு பேர் வரல அதனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு காய்கறி மூட்டை தூக்குறதுலேருந்து ஒவ்வொரு வேலையும் பழகி இன்றைக்கி ஒரு படத்துக்கு எடுக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் வேலை செய்ய சொன்னால் அவ்வளவு வேலையும் கற்றுக்கிட்டு அவ்வளவு பெரிய உழைப்பை, அந்த அருமையான உழைப்பை என் பையன்கிட்ட நான் பார்த்தேன். அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்ட்டு என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. அதனால் ஒரு நல்ல டீம் வந்து இதில் எந்த நேரத்துலையும் வந்து ஒரு கஷ்டத்தில் கூட மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நடிகை வேலை எம்மாறாதா இதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி பீரியடில் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. எங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஒரு குரூப்பே அந்த திராவிட கழகம் குரூப் பூரா எம்ஆர்ஆதான் அரெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. இவர் இப்படியே அந்த மேலே இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு, போலீஸ் கமிஷனராக இருந்தவங்களுடைய ஃபோட்டோ பூரா இருந்துச்சு, சென்டரில் திருவள்ளுவர் ஃபோட்டோ இருந்துச்சு. எம்ஆர்ஆதான் அப்படியே பார்த்துட்டு, ஏண்டா திருவள்ளுவர் மாடா மெட்ராஸில் போலீஸ் கமிஷனராக இருந்தார், அவர் எந்த பீரியட்லடா இருந்தாருன்னு சொன்னால் அந்த கூட்டமே அப்படி ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்க நேரத்தில் அவ்வளோ விரையும் அவ்வளோ மகிழ்ச்சி படுத்தி சிரிக்க வைப்பார் அந்த எம்ஆர்ஆதா. அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் அவருடைய குரலில் தான் முத முதல்ல பேசின ஆர்டிஸ்ட் ஆனது அந்த குரலில் மிமிக்ரி பண்ணி தான். ரத்த கண்ணீரில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வருவாங்க, அவங்க அம்மா வந்து டே மோகன் எங்கடா அண்ணா மோகன் அண்ணா மோகன் இத்தனையில் பெட்ஷீட்டை சுற்றிட்டு வந்து நினைக்கிறேன் நீலாம் பொம்பளையா கவுன் போட்டு வா போ, என்னையும் போய் கவுன் போட சொல்கிற போ, துறை வர்றார் துறை போகிறாருன்னு சொல்லுவேன். என்ன பிளாடி நான் சென்ஸ், யார் இந்த பயலையா, உன்னுடைய ரிலேஷன்ஸாக குரோட்டன் செடியெல்லாம் பிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க காட்ட பயலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வருவார்.
என்னையா அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு திவசம் வைக்கணுங்க அப்படின்னு என்ன யோசிச்சுருங்க? அடுத்த மாதம் வைகாசி 13ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு நிறையா வேலை இருக்குது. வேற நாள் வைப்பா. இல்லை, அன்னைக்கு தான் ராகுவும் கேதுவும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பயல்கிட்ட சொல்லி நான் 15 நாள் கழிச்சு போச்சு. இல்லை, அவங்களுக்கும் எங்கள் அப்பையும் சேர்த்ததுங்க என்னடா சம்மந்தம் முட்டா போல. அந்த அதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு பேசணும் அப்படின்ற ஒரு அது மாதிரி ஒரு கன்விக்ஷன் உள்ள ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த அதனால் அந்த படத்தை நான் ரொம்ப பாராட்டி என்னுடைய பையனை வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக் அமையும் அப்படின்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரையாவது விட்டு போயிருந்தால் தயவு செஞ்சால் பாப்பா தங்கச்சியாக நடிச்சிருக்கு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமேன்னு என் தம்பிக்கு என் பையனுக்கு தங்கச்சியாக நடித்த பானு இன்னும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, எங்கள் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ரொம்ப ராசியான ஒரு டைரக்டர், அவருடைய வாழ்த்தோடு இந்த படம் இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் என்று உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு இந்த கேஎஸ் எஸ்எல் என்டர்டெய்னர்ஸ் தயாரிப்பில் விரைவில் 23ஆம் தேதி வெளிவர இருக்கும் இந்த படம் வெற்றி படமாக அமைய உங்கள் அனைவரையும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.